தமிழ்நாட்டில் கிடைத்த முக்கிய துருப்புச்சீட்டு அதிரடியாக எண்ணெயே இறங்கியது. தனிப்படையுடன் அடுத்து ஆடப்போகும் வேட்டை. கடந்த 2019 தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனத்தைச் சேர்ந்த பாமக முன்னாள் நகரச் செயலாளரான ராமலிங்கம் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். அதாவது, திருபுவனம் கடைவீதியில் ஒரு கேட்டிங் சர்வீஸை நடத்தி சமையல் ஒப்பந்ததாரராகவும் சமையல் பொருட்களை வாடகைக்கு விடும் தொழிலையும் நடத்தி வந்துள்ளார் ராமலிங்கம். அப்பொழுது ஒருமுறை தொழில் நிமித்தமாக சென்ற இடத்தில் பொழுது அங்கு சிலர் மதமாற்றத்தில் ஈடுபட்டிருந்ததை கண்டித்துள்ளார். அதனால் வழக்கம்போல் ராமலிங்கம் தனது கடையை பூட்டிவிட்டு தன் மகனுடன் சரக்கு ஆட்டோவில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பொழுது காரில் வந்த கும்பல் அவரது ஆட்டோவை வழிமறித்து சரமாரியாக வெட்டியுள்ளனர். இவரது கொலை பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய நிலையில் ராமலிங்கத்தின் கொலை மீதான வழக்கு பதியப்பட்டு போலீசார் நடத்திய விசாரணையில் மதமாற்றம் செய்வது குறித்து அவர் கண்டித்ததாகவும் அதனால் ஏற்பட்ட விரோதத்தால் கொடூரமாக ராமலிங்கம் கொலை செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது. அது மட்டுமின்றி இந்த வழக்கில் மொத்தம் 13 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆனால் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களோ 18 பேர். இதற்கு பிறகு இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதோடு என்ஐஏ அதிகாரிகள் இந்த வழக்கு மீதான விசாரணையை தனி வழக்காக பதிவு செய்து தீவிரமாக மேற்கொண்டது. இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆகிய நிலையிலும் குற்றம் சாட்டப்பட்ட 18 பேரில் 13 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருந்தனர். மற்ற 5 குற்றவாளிகள் தலைமறைவாகவே இருந்தது என்ஐஏ அதிகாரிகளுக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்தது. இதனால் கடந்த வருடம் ராமலிங்கம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தலைமறைவாக இருந்த தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த முகமது அலி ஜின்னா, அப்துல் மஜீத், புர்ஹானுதீன், சாகுல் ஹமீத், நஃபீல் ஹாசன் ஆகியோர் குறித்த தகவல்களையும் அவர்கள் இவருக்கும் இடம் குறித்த தகவல்களையும் கூறினால் 25 லட்சம் பரிசாக வழங்கப்படும் என்றும் என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதாவது, தலைமறைவாக இருந்த 5 பேருக்கு தலா 5 லட்சம் வீதம், மொத்தம் 25 லட்சம் பரிசு தொகை ராமலிங்கம் கொலை வழக்கு தலைமறைவாக இருந்தவர்கள் குறித்த விவரங்களை அளித்தால் வழங்கப்படும் என என்ஐஏ தெரிவித்தது. இந்த 5 பேரின் போட்டோக்களையும் பெயர் மற்றும் முகவரி ஆகியவற்றை கோவை, தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட பல இடங்களில் ஒட்டி இவர்களின் தகவல் தெரிந்தால் இந்த எண்ணிற்கு அழைக்கவும் என குறிப்பிட்ட எண் மற்றும் முகவரியையும் என்ஐஏ வெளியிட்டது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த 5 குற்றவாளிகளின் வீடுகளிலும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் டிஜிட்டல் ஆவணங்கள் பலவற்றை பறிமுதல் செய்துள்ளது. அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இன்று காலை முதல் தமிழகத்தில் தஞ்சை, கும்பகோணம் மற்றும் திருச்சி உள்ளிட்ட 10 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடியாக சோதனைகளை மேற்கொண்டனர். பாமக நிர்வாகி கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் இந்த கொலையில் தலைமறைவாக இருக்கும் 5 பேருக்கு பின்னால் நிச்சயமாக முக்கிய அரசியல் நிர்வாகியின் செல்வாக்கு இருக்கும். அதனாலேயே ராமலிங்கம் வழக்கில் 13 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 5 பேரை இதுவரை என்ஐஏ தலையிட்டும் கைது செய்ய முடியவில்லை என அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது. மேலும் முக்கிய துப்பு கிடைத்த காரணத்தினாலேயே திடீரென என்ஐஏ இந்த வழக்கில் இறங்கியது எனவும் சில தகவல்கள் கிடைத்துள்ளன. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.